டேய் அவன் நீ சொன்ன மாதிரி எல்லா மேட்டரும் ஓகே தான். என்ன புரியுதா? என்னடா அங்க பார், இவ யாரா புதுசா இருக்கா? ஃபிகர் சூப்பரா இருக்கு அண்ணா. அரை கிலோ கேரட் கொடுங்க. வச்சுக்கலாம். நீ வா. ஐயோ கை பிடிக்காதீங்க, கை பிடிக்காதீங்க. பின்ன எங்க பிடிக்கணும்? இதோ இப்ப சொல்றேன். என்ன பெரிய ரவுடி மாதிரி விசில் அடிக்கிறேன், இன்னொரு ரொட்டி அடி. ஐயோ என் செல்ல, ஒரு பொம்பளை புள்ள தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தா கலாட்டம் பண்ண வந்துருவீங்களா? செருப்பு பிஞ்சு போயிடும் ஜாக்கிரத. அந்த பொண்ணு கிட்ட இதுக்கு மேல ஏதாவது கலாட்டம் பண்ணீங்க பண்ணா பிச்சிடுவேன். இதெல்லாம் கேட்க நீ யாரு? ஐயோ அப்பா, வலிக்குது வலிக்குது. என்னையும் அடிக்கிறியோ? பெரிய ரவுடி நினைப்பா? எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கறியோ? இந்த வாய் தானடா கிஸ் கேட்டது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண கொன்றுவன் ஜாக்கிரத. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கோ. டேய் கடையில அடிச்சு நோக்கிட்டீங்க, பணம் யார கொடுப்பா? எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம், இவங்கிட்ட வாங்கிக்கோ. டேய் பணத்தை குறா. தர அது ஃபைட் சூப்பரா இருந்ததுனா சந்தைக்கு போகணும், சந்தைக்கு போகணும். வீட்ல அடம் பிடிச்சல, இப்ப புரியுதா? போதலன்னா இப்பவே சொல்லிடுமா, மீதி பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சிடும். என்னடா இருந்தாலும் ஃபைட் பிரம்மாண்டமா இருந்தது. நீ தான் ஜெயிப்பேன் ஆரம்பத்திலே தெரியும். எதுக்காக முட்டையை உடைக்க சொன்ன? அது ஒண்ணு இல்லமா, அந்த முட்டையை எனக்கு பிடிக்கல, அவன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல, அதனால தான் உன்னை அடிக்க சொன்னேன். ஏ வீட்டில் பொருத்தி இருக்காளேன்னு கவனிக்கிறதுக்கு கூட இல்லாமல் எல்லாமே சேர்ந்து ஊரை சுற்றிட்டு வருதுங்க. இதில் இதுங்களுக்கு பாட்டு வேற. பாட்டு இங்கே இருக்கல, ஒருவா தண்ணி கொடுக்கணுமேன்னு ஒரு நாது கூட இங்கே இல்லை. கேண்டி மீனா. ஐயோ பாட்டி கத்தாத, நான் வந்துட்டேன். நீ போடுற சத்தம் அந்த சந்தை வரைக்கும் கேட்குது. உன் சத்தம் கேட்டா பக்கத்து வீட்டுக்காரவங்களும் பயந்துருவாங்க. என்ன அப்படி தலைப்புற அவசரம்? காலையில கவலை இல்லாம கிளம்பி போயிட்டீங்க. வயசானவளுக்கு காப்பி தண்ணி கொடுக்கணும்னு அக்கறை இருக்கா? ஓஹோ, தொண்டை வறண்டு போய் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம உக்காந்துருக்க மூதேவி. உனக்கு ரெண்டு கையும் காலும் நல்லதுன்னு இருக்கு, செவர பிடிச்சாவது என்ன விட நல்லா நடக்க முடியும்? நீயே காப்பி தண்ணி போட்டு குடிச்சா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன். அம்மா வாய பாரு, தாய் இல்லாத பொண்ணுன்னு வளர்த்ததுக்கு நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. உனக்கு மனசாட்சியே இல்ல, சும்மாவா அந்த தெய்வம் உன் காலை முடக்கி இருக்கு. இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பாவப்பட்ட ஜென்மம் தானே இது. பிறக்கும் போதே ஆயப்பனை முழுங்கியாச்சு,
போராததுக்கு காலும் விளங்கல. போதும், நிறுத்து. எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. விளங்காத ரெண்டு காலை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்னொரு தடவை அவளை பத்தி பேசுன பாட்டின் கூட பார்க்க மாட்டேன். நீ ஏடா இப்ப டென்ஷனார, வயசாயிடுச்சுல, அதான் மூளை குழம்பு போயிடுச்சு கல்விக்கு. உனக்கு என்னடா இங்க வேலை? உன் வேலையை பாத்துட்டு போட பொறுக்கி. நான் டீ குடிச்சு தான் போவேன். டீ இல்ல, சாராயந்திரம் குடி. அத ராத்திரி தானே அடிக்கணும், பகல்ல குச்சா தப்பு இல்லையா? எந்திரிச்சு போட புறம்போக்கு. என்ன கோச்சு கதடா முத்து, இந்த பாட்டியோட செல்ல நீ தானடா. சுருட்டு பிடிக்காம கை கால்லாம் வட வடன்னு ஆடுது. நல்லா ஆடிட்டோம் ஆடிட்டோம், சுருட்டு பிடிக்காம இருந்தா இப்ப ஒன்னும் ஆயிட போறது இல்ல. ராத்திரி யாரையும் நிம்மதியா தூங்க விடுறது இல்ல. என்னடி செல்லம், குட்டியாடுங்க பாலெல்லாம் குடிச்சு தீர்த்துட்டாங்களா? ஒரு சுருட்டாவது வாங்கிட்டாங்கடா. இப்போதைக்கு வெத்தல பாக்கு போடு போதும். அடுத்தவங்க வாய புடுங்காம இத போட்டு மின்னுகிட்டே இரு. அந்த சனியம் பிடிச்ச உள்ள சந்தைக்கு கூட்டிட்டு போகும்போதே தெரியும் எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னு. நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் அவளுக்கு தானே போகுது, பெரிய மகாராணியாச்சாவ. இன்னைக்கு என்னடா வாங்கி கொடுத்த? 10 வளையல ஒரு பட்டு சரியும். பட்டு புடவையெல்லாம் பாக்கியம் பண்ணவளுங்க தான் கட்டுவாளுங்க. அவன் உனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தா நீ எங்க கட்டிக்கிட்டு போய் மினுக்க போற? பாவப்பட்ட ஜன்மம். பாட்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு வாயே வலிக்காதா? அவளை திட்டுற நேரத்துல ஏதாவது சாமி புக் எடுத்து படிக்கலாம்ல, சாகர காலத்துல கொஞ்சம் புண்ணியம் அது கிடைக்கும். நீ இப்படி உட்கார்ந்து இருந்தா என் கதை கந்தலாயிடும். சூளையில எல்லா வேலையும் அப்படி அப்படியே நிக்கணும். நான் நம்ம சூளைக்கு தான் கிளம்பிட்டு இருக்க முதலாளி. உன் பேச்ச கேட்டு தான் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அந்த லோடு அடுத்த வாரம் போயாகணும், போகுமா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடறேன். அடுத்த தடவை சூளைக்கு லோடு வரும்போது ஒரு 500 கட்ட முதலாளி கிட்ட சேர்த்து ஆட்டைய போடணும். அத அபேஸ் பண்ணி அப்படியே ரெண்டு வீடு கட்டிடுவேன் நானு. முதல்ல ஒரு பொண்ண கட்டுற, உங்க அம்மா வீட்ல தனியா தான கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். ஆனா ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு ஃபிகர் எனக்கு கிடைக்கணும். அட்லீஸ்ட் மீரா ஜாஸ்மின் மாதிரி சுமாராவது இருக்கணும். அப்போ உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடந்த மாதிரி தான். நீ வேணா பாடுற அந்த மாதிரி ஒரு ஃபிகர் எனக்கு மாட்டத்தான் போகுது. எங்க இருந்து சத்தம் வருது? ஏய், நீ எப்படி இங்க வந்த? அப்படி போ. ஏய், என்ன பண்ற? போன்னு சொல்றல. போ. ஏய், எங்க போ சொல்ற? ஐயே, ஏய் போ சொல்றி. போனா உனக்கு என்ன அஸ்வதி? அங்க இருந்தா சந்திரன் பாத்துருவான், இங்க யாராலும் பார்க்கவும் முடியாது, பேசுறது கேட்கவும் முடியாது. சூப்பர். சூளைக்கு தீ வச்சா என்ன ஆகும் தெரியல, ஃபுல்லா மொழிவிட்டு கொளுத்தி விட்டுருவானுங்க. இந்த வயசுல சாகணும்னு ஆசையா உனக்கு? உங்க கையால சாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் நான் ஜெயிலுக்கு போணுமா? இந்த இடத்தை விட்டு உங்களை சந்திக்க வேற வழி இல்ல. உன் தங்கச்சியை கூட்டிட்டு நீ சந்திக்க போனல எனக்கு தெரியும். பேப்பர்ல போட்டாங்க, சாயங்காலம் டிவிலயே வந்துரும். சும்மா விளையாடாதீங்க. சந்தையில எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், போதுமா? காதலிக்கிறவங்க எல்லாம் காதலிக்காக என்னென்ன வாங்கி தராங்க தெரியுமா? தெரியாமலா? என் காதலிக்கு தாஜ்மஹாலே கட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏ அஸ்வதி, இந்த உலகத்தையும் உன் காலடியில் வைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. நீனா எனக்கு அவ்வளவு இஷ்டம். அரிசி வாங்குறதுக்கே இப்ப காசு இல்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம் வாங்குறது? நான் சும்மா சொன்னேன், ஆனா காசே இல்லாம காதலிக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும் தெரியுமா? அது என்ன கிஃப்ட்? நான் வெளியில போனும். சந்திரா இருக்கால, வெளியே போய் என்ன பண்றது? உன்னை நான் வெளியே விட்டாதானே? ஏயோ பிசா சொன்னி பயந்துட்டேன். இப்பதான மேட்டர் தெரியுது. இத்தனை நாள எனக்கு தொந்தரவு கொடுத்த அதே பெருச்சாதிதான் அது. இன்னியோட உன் கதையை நான் முடிக்கிறேன். முத்து வந்து பூஜையை போட்டு அதுக்கப்புறம் கொளுத்துறதுதான் வழக்கம். ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண நீ எஸ்கேப் ஆயிடுவ, அது வேலைக்கு ஆகாது. உனக்கு நான் வைக்கிறேன் கொல்லி. கற்பூரம் காட்டுறதுக்கு முன்னாடி நெருப்பு இருப்பல்ல. சரி, யார்கிட்ட சொல்ற? தள்ளி விட்டீங்க, இது முத்தி போச்சு. இதுல தண்ணியே இல்ல, இதுல வெறும் மட்டதா இருக்கு போல இருக்கு, தேங்காவே இல்லன்னு நினைக்கிறேன்.
சே, எல்லாமே வேஸ்ட். உங்களை போலதா? தேங்காய் வலையை அடிச்சு கொன்னுடுவேன். முதல்ல எனக்கு கூலியை கொடுங்க, அங்க வேற போகணும், டைம் ஆகுதுல்ல. உனக்கு கூலி வேணுமா? தேங்காய் எடுத்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். 40 மரம் ஏறி இருக்கேன். ஒரு மரத்துக்கு 5 ரூபாய் வச்சு 200 ரூபாய் கொடுக்க போதும். 40 மரமா? காயே இல்லாத மரத்துலயும் ஏறிட்டியா? அது எப்படி சொல்ல முடியும்? மேல ஏறி பார்த்தா தானே தெரியும். மரத்துல தேங்காய் இல்லாததுக்கு நானா பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. நீ பறிச்ச 100 தேங்காய் 50 வேஸ்ட். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் ஏன் தப்புதான். இந்த தேங்காய் எல்லாம் நீயே எடுத்துட்டு போ. இது எனக்கு 50 தேங்காய் வித்தா எனக்கு 150 ரூபாய் கிடைக்கும். இன்னும் 50 ரூபாய் பேலன்ஸ். அப்படின்னா உனக்கு கூலியா என் வீட்டை எழுதி கொடுக்குவா? சேச்சா, அத துரோகம் இல்ல முதலாளி. எல்லா தேங்காயும் நான் எடுத்துக்கிறேன், கூட 2 ரப்பர் சீட்டும் கொடுத்துருங்க. என் கணக்கு சரியாயிடும். அடடா, அஸ்வதி என்ன இந்த கோலத்துல வரா? என்ன முகம்லாம் கரியா இருக்கு? அது முகம் ஃபேஷியல் பண்ணு. என்னது ஃபேஷியல்? பியூட்டி பார்லர்ல பண்ணுவாங்களே. என்ன சொல்றா? அதான்ப்பா, முகம் அழகா இருக்க பியூட்டி பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணுவாங்களே. அது சரி, இது என்ன புதுசா இருக்கு? இது புதுவிதமான ஃபேஷியல். மூலிகை எல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல. பியூட்டி பார்லர் போனா காசு செலவாகும், இது ஃப்ரீ. அசத்திட்ட, காசு கொடுக்காமயே முகத்தை பளபளன்னு வச்சுக்கிறியா? என்ன இருந்தாலும் இவன் என் பொண்ணு இல்ல. அப்புறம் முதலாளி, அந்த ரப்பர் சீட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அஸ்வதிக்கா, சோலில கூட பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ யார்கிட்ட போய் ஃபேஷியல் பண்ணனே எனக்கு தெரியும். யாரு? அத நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுவியா? நீ வர வர ரொம்ப வாய் அடிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்பா, ஏடா இப்படி குடிக்க வைக்கிற? முத்து வாங்க. அத்தை, இன்னைக்கு சாயங்காலம் நிர்மலாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. எனக்கு தெரியுமே. அவங்களுக்கு ஏதாவது பலகாரம் வாங்கி கொடுக்க கூட கையில காசு இல்ல. ராஜேந்திரன் இன்னும் வரல. ஏன்னா அவன் ரொம்ப தூரத்துல இருந்து வரணும்ல. அவன் வந்துருவான். அம்மா, மாமா வீட்டுல இல்ல? மாமா, அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ராஜேந்திரன் கொடுத்த காசை பெருங்காய டப்பாக்குள்ள வச்சிருந்தேன். அதையும் அந்த ஆளு சீட்டாடு எடுத்துட்டு போயிட்டான். வர்றவங்களை நான் எப்படி கவனிக்க போறேன்னு தெரியல. நீங்க வருத்தப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் கையும் காலையும் கட்டி ஆத்துல தூக்கி போட்டுருங்க, இல்ல உங்களையே எங்கேயா கொண்டு போய் அடமானம் வச்சிருவான். என் தலை எழுத்து இப்படி ஆகி போச்சு. உலகத்துல யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. பிரமாதம். தெனாலி தெனாலி, கிளாவர் கிங் எடுத்து இஸ்பட்ல வைடா. ஏன்டா படுத்துற? ஜாக்கெட் எடுத்து கவுத்து. அப்ப நான் இந்த கார்டு எடுத்து எங்கடா வைக்கிறது? என் நெஞ்சில வைடா வை. ஆட்டத்தை சொல்லி கொடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா வீட்டுக்கு போடா. அடுத்த ரவுண்ட்ல எனக்கு ஒரு கை போடுங்கயா. நான் ஒரு ரவுண்டாவது ஜெயிக்காம போனா என் பொண்டாட்டி திட்டுவா. நான் கொண்டு வந்த பணம் எல்லாத்தையும் நீ தான் வாங்கிட்டியே. என் பொண்டாட்டி தெரியாம பெருங்காய டப்பால இருந்து எடுத்துட்டு வந்தேன். வாசனையான பணம், அதை எப்படியாவது திருப்பி வைக்கலன்னா என்ன கொண்டுடுவா. ஒரு கை போடுங்கடா, காசை நாளைக்கு தரேன். என்னதான் கேட்டாலும் ஆடத்துல கடன் கொடுக்க முடியாது. இந்தியாவே எல்லா நாட்டுலயும் கடன் வாங்கிருக்கு, எனக்கு கடன் கொடுக்க ஒருத்தன் கூட இல்ல. ஆமா இல்ல, சீட்டாட சுவிஸ் பேங்க்ல லோன் வாங்க முடியும். அண்ணா, 100 ரூபாய்க்கு சில்லற தரீங்களா? என்ன காடு வருது. சே அண்ணா, 100 ரூபாய்க்கு சில்லற இருக்கான்னு கேட்டேன். சீட்டாட போய் சில்லற கேக்குற? பணத்தை இப்படி கூட சில்லறையை நான் தரேன், 100 ரூபாய்க்கு போதும்ல. ஏன்டா பிச்சைக்கார மாதிரி கையை நீட்டிக்கிட்டே இருக்க? ஆட்டை முடிச்சுட்டு தரேன். சரி, சீக்கிரம் எனக்கும் ஒரு ரவுண்டு போடுங்க. சீட் ஆட்டிட்டு பையனுக்கு சில்லறையை கொடுக்கணும். ஏ, அதை எடுக்காத, கிளாவரை போடு. அதான் சரியான காடு. கரெக்டான சீட்டை போட்டேன். இதான் முடிஞ்சிச்சு. போடுங்க. நம்ம ஊருக்கு வரும்போது வேட்டி சட்டை போட்டு வரதானே நாகரிகம், அதானே நம்மளோட பாரம்பரியம். வர்ற வழியில பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டி பேக்ல வச்சுட்டேன். நம்ம மார்க்கெட்ல கறிக்கடை வச்சிருக்காரு பஷீர் பாயி. மெட்ராஸ்ல ஏதோ டீ கடையில உன்ன பார்த்ததாவும் எச்சல பூரிக்கிட்டு இருந்த நீ அவரை பார்த்ததும் ஓடிட்டேனும் நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டு அதெல்லாம் பொய்யா இருக்கும்னு கோட்டு சூட்டு போட்டு வேலை பாக்குறேன் நீ என்கிட்ட சொல்லிருக்கல. வண்டி நிப்பாட்டு. டே நிப்பாட்டு, உங்கள்கிட்ட தான் சொல்றேன், வண்டி நிப்பாட்டு. என்னாச்சு? என்னாச்சா? போடா லூஸு. கோட்டு சூட்டு மட்டும் இல்ல, சில நேரத்துல நான் கோமணம் கூட கட்டுவேன்டா.
அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போடா லூசு தாமஸ். நான் ஹோட்டல் எச்சியில் எடுத்துட்டு பொழப்பு நடத்துறேன்னு எவன் சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லடா. நான் ஒன்னும் மத்தவனை ஏமாத்தியோ திருடியோ பொழப்பு நடத்தலையே. அதுக்கு ஏமால கோவப்பட்ட என்ன அர்த்தம்? வந்து வண்டியிலே இருப்பா. இல்லடா, இனிமேல் நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் வண்டியிலே ஏறும். அது சரி. எனக்கு பேரனானதுக்கு அப்புறம் தானே உனக்கு மாமா பையனானா? ஏண்டாப்பா பாட்டிக்கு சுருட்டு கொண்டு வந்திருக்கியா? அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டில் ஸ்காட்சும் கொண்டாந்துருக்கேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் ஒருவேளை சாப்பாடே கிடைக்குது. இதுல சுருட்டு வேற. நீ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்ப, அந்த பணத்தை மாமா எடுத்துட்டு போய் சீட்டாடி தொலைச்சிருவாரு. என்ன சொல்றது, தெய்வமா பார்த்து கொடுத்த ஒரு வரம். மாமா என்னோட காசை கொடுத்துருங்க. ஏண்டா என்ன படுத்துற, என்கிட்ட பணம் இல்லடா. மாமா மாமா காசு இல்லன்னா வீட்டுல சேர்க்க மாட்டாங்க மாமா. அப்படியா? வீட்டுல சேர்க்கலன்னா அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுறேன். அனாதை இல்லத்துல சேர்ந்தா எங்க அம்மா திட்டுவாங்க. அம்மாவையும் சேர்த்து விட்டுறேன், கவலைப்படாத. மாமா நீ இன்னும் போலையா? மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. 100 ரூபாய்க்கு 100 கிலோமீட்டர் துரத்திட்டு வரியே, போடா. எஸ்கேப் முடியாது. என்னோட காசை வாங்காம விட மாட்டேன் அம்மா. போய் சேர்ந்துட்டானா? ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சது. ஓகே, வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும். ஒரு பீடி அடிச்சா தான் நல்லா இருக்கும். மாமா யாரா? அவன் என்னோட 100 ரூபாய் தாங்க. நீ இன்னும் சாவலையா? ஐயோ பாத்து ஏறு. அப்படிதான் பாத்து, வா வா வா. மிதோ மிதோ மிதோ. பயப்படுறது கொண்டே இல்ல, தண்ணி அடிச்சிட்டு தண்ணியில விழுந்தா ஒன்னும் ஆவாது. புரியுது. இல்ல, இந்த ஆறு மாதிரி உங்க உடம்பும் சுத்தமானதுன்னு சொல்ல வந்தேன். உங்க அப்பனுக்கு ஏத்த சரியான ஜோடி தண்ணி வண்டி. இதுதான் பெண்ணோட ஒரே ஒரு அண்ணன் ராஜேந்திரன். மெட்ராஸ்ல உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கான் ஹோட்டல்ல. நான் கிருஷ்ணமூர்த்தி, கல்யாணம் மாப்பிள. கல்யாண மாப்பிள்ளையா? யாரு? நானா? கல்யாண மாப்பிள இவன். நான் உங்க அப்பா. ஒரு கட்டிங் அடிச்சிருக்கேன், நேருக்கு நேரம் பேசணும்னா இன்னொரு கட்டிங் போடணும். இவன் சரக்கு இருக்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். பாத்து நிர்மலா, அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4-5 பேர் வந்திருக்காங்க. கிளாஸ் விடுமா? எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. வா வா வா. நீ மாப்பிளைய பார்க்க வேண்டா. நானும் பாக்குறேன், நிர்மலாவுக்கு ஜோடியா இருப்பானான்னு. அப்புறம் முடிவு பண்ணலாம். ஓடி ஓடி ஒளியனும். அம்மா ஊரெல்லாம் ஏமாத்தனும். ஐயோ என் வீட்லயே சீட் ஆடுறாங்களா? மாமா என்னோட காசை கொடுத்துருங்க. இங்க வேண்டாம், ஏக்கா கோச்சுக்காதக்கா. பொண்ணோட அப்பன் போயிருந்தேன். இப்ப இருக்கிற நிலைமை ரம்மி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரம்மி வந்தா செகண்ட் ரம்மி வரதில்ல, ரெண்டும் சேர்ந்தா ஜோக்கர் வரதில்ல. சீட்டு பணம் தானே, நாளை காலையில வா. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். யார் இந்த பையன்? இவன் ரொம்ப நல்ல பையன், 4 சீட்டு போட்டிருக்கான். கெட்டிக்கார பையன், போடா. சிட்டு காசு இல்ல, சீட்டு விளையாட வாங்கின காசு. அது இருக்கட்டும், எப்ப நம்ம முகூர்த்தம்? அதுக்கு கல்யாணம் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்காங்க. அப்படியா? நான் அதை மறந்துட்டேன். நல்ல அப்ப. ஆமாமா. என் காசு கொடுங்க, நான் போறோம். போடா போடா. எந்த காசுல உனக்கு தர வேண்டியது? சில்லற தரேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கி சீட்டு ஆனாரு. இப்ப காசை கேட்டா தர மாட்டேங்கிறாரு. இந்தடா 100 ரூபாய். இப்படி கூட நான் கொடுத்துறேன். இல்ல இல்ல, நீயே கொடு. தேங்க்ஸ் அண்ணா. போ. ஏன் பையன் எவ்வளவு செலவானாலும் கவலைப்பட மாட்டான். நீ என்னடா புது பொண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்கேன். நிமிந்து உட்காரே. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அடக்கம் ஒடுக்கம் மரியாதை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வயசு பொண்ணு எப்படி உட்கார்ந்திருக்கா பாரு. எழுந்துரு. என்னால எழுந்து நிக்க முடியாது. கேட்டீங்களா அவ சொன்னது? உன்னை யாரு இப்படி முன்னால வந்து உட்கார சொன்னது? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுணமா வந்திருக்கிய. உன் வீட்லயே இருக்க வேண்டி தானே தரித்திரம் முடிச்சவன். இவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, அவன் இங்கேயே இருக்கட்டும். அவளுக்கு ரெண்டு காலும் ஊனும். பரவாயில்ல ராஜேந்திரா, மாமா அடிக்கடி திட்டும் போதுதான் எனக்கு இது ஞாபகத்துக்கு வரும்.
இது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். கை கால் இல்லாதவங்களும் வாழ வேண்டாமா மாமா? இவ எங்க சொந்தக்கார பொண்ணு. இந்த ஊர்ல எந்த விசேஷம் நடந்தாலும் இவ இருப்பா. இவளும் இவ பாட்டும் இல்லாம இந்த ஊர்ல எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. ஆஹா, பாடுமா? பின்ன பட்டுக்கோட்டையிலேயே பெரிய குயிலாச்சே இவ. அப்ப நல்ல பாட்டா பாடு, விசேஷம் நல்லா நடக்கட்டும். பாடு மீனா. நான் பாடு. சேர்ந்து ஜோக்கர் வராத மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தேய்ச்சி தேய்ச்சி நடந்து வரதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கான். அம்மா அம்மா அம்மா, ரொம்ப கோபமா இருக்க போல இருக்கு என் செல்லம். இங்க பாத்தியா, உனக்காக உனக்கு பிடிச்ச சுருட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தாண்டா என் பையன், உனக்கு தாண்டா என் மனசு தெரியும். இத நான் உனக்கு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால இல்ல, கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குட கடன்லாம் வாங்குற, காசு கொடுத்து வாங்கடா. எங்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? வேலை செஞ்சா எனக்கு வலிப்பு வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல,
வேலை செஞ்சாதான் பணம் வரும், வலிப்பும் வரும். நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத தனியா இருக்கிற ஜோக்கர் ஆயிட்டேன். நீ அழாதடா செல்லம். உனக்கு தெரியுமா, என் கையெல்லாம் அரிக்குது. ரெண்டு நாள் ஆச்சு சீட்டாடி, சர கூட அடிக்கல. அங்க பேசும்போது இங்க நாரது. அது மூணு நாளைக்கு முன்னாடி அடிச்சது. சரி அதை விட, இப்ப நான் உனக்கு வாங்கி இருக்கிற சுருட்டுக்கு காசு கொடுக்கலனா அந்த பொட்டி கடைக்காரன் என் மானத்தை வாங்கிடுவான். இப்ப என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க விக்கிற மாதிரி எந்த பொருளும் இல்லையே. இந்த சுருட்டை வச்சு அப்படியே மூஞ்சில சுட்டுவேன். குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு காசு கேக்குறிய? இருந்த நிலத்தோட பத்திரத்தையும் கொண்டு போய் அடமான வச்சு குடிச்சே அழிச்சிட்டேன். இத பாரு, இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்குல்ல. என் தங்கச்சி கிட்ட பங்கு கேட்டா தருவாளா? அடிச்சு வெளியே அனுப்புவா. நான் வேற உடம்பு சரியில்லாதவன். வெளியில இருக்கிற எதையாவது எடுத்துட்டு போய் வித்துட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு சுருட்டு மட்டும் வாங்கி தரணும். எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஐட்டம் இருக்கு, எடுத்துட்டு போவா. என்னடா அது? ஆட்டுக்குட்டி. ஐயோ, அது அது வம்புனியோட. அவ ஊற குட்டி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. நான் தான் எடுத்துட்டு போனேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு தெரியாம தானே நான் உள்ளே வந்திருக்கேன். அது வேணாண்டா. ரெண்டு கட்டு சுருட்டு வாங்கிட்டு வந்து தர, மாசம் பூரா பிடிக்கலாம். நீ சுருட்டு புடிச்சு வளையம் வளையமா புகை விடுறத நான் பார்க்கணும். ஒரு மாசம் சீட்டாடலாம், குடிக்கலாம். அந்த பொண்ணு இத பார்த்து பார்த்து வளர்த்திருக்கா போல இருக்கு. வெயிட்டா இருக்கு. என்னடா என்னைய முறைக்கிற? போய் வேலையை பாடுற. இந்த ஆடு எங்க கொண்டு போறீங்க? ஆடா? எந்த ஆடு? இந்த ஆடா? இது பசியால மே மேனு கத்துச்சா என் மனசு தாங்கல. அதான் புல்லு இருக்கிற இடமா பார்த்து மேய விடலான்னு போறேன். என்ன தேடி நீ என் வீட்டுக்கு வந்திருந்தேன்னு சொன்னாங்க. மீனாவுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லிருந்தல, அது விஷயமா? நீ இப்படி அவசரப்பட்டா எப்படி? எல்லாம் அமைய வேண்டாமா? அது இல்ல தரகரே. பின்ன நிர்மலாவை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா மீனாக்கு இன்னும் இந்த வரணும் அமைலியாதான். அப்படின்னா நிர்மலாவும் உன் தங்கச்சியும் ஒண்ணுன்னு சொல்றியா? நீ வருத்தப்படுறதுக்காக நான் சொல்லல. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. தியாக மனசோட யாராவது வர வேண்டாமா? வந்தாலும் சும்மா கட்டிட்டு போக தயாரா இருப்பானுங்களா? அவங்க கேக்குற பணத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு உன் கையில பணம் இருக்கா? அதுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். பெரிய ஆளு தான்டா. கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சிருக்கியா? அதுல இருந்து ஒரு 100 ரூபாய மாமனுக்கு கூடுறா. 100 ரூபா தான்டா. ஏன் மொத்தமா கொடுத்துற வாயன்? நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு, அதோட மதிப்பு எனக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் சேர்த்து வைடா. அவளை கட்டிக்கிறதுக்கு தேவலோகத்துல இருந்து ராஜகுமாரன் வருவான். நல்ல மாம. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். மீராக்குன்னு ஒரு பையன் இனிமேவா பிறக்க போறான். என் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமே அவ கல்யாணம் தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். பெருசா கற்பனை எதுவும் பண்ண வேண்டாம். உன்னோட தங்கச்சியால எழுந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு ஞாபகம் இருக்கட்டும். ஒரு கதவை மூடி வச்ச கடவுள் இன்னொரு கதவை நமக்காக திறக்காமலா போவாரு? இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? சுடுகாட்டுக்கு போறேன். நீ வரியா? நல்ல விஷயத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க? போற கரையும் உருட்டுமா? அப்படியே உட்டன்னா மூஞ்சி எகிரி போயிடும். என்னது பையில? பையில 5 கிலோ இஞ்சியும் பஞ்சும் வாங்கிட்டு போறேன். வேணுமா? இஞ்சி பஞ்சு எல்லாம் எனக்கு வேண்டாம். என்னோட கூஜாவை குடுத்துட்டு போங்க. மரியாதையா பையன் விட்டு இந்த ஆளோட குடும்பம் வானமே போகுது. மாமனம் வரணும்னு சண்டை போட்டுட்டாங்க. பரவாயில்ல, விட லெட்டர். உனக்கு தான் வந்திருக்கு. இந்த வயசான காலத்துல உனக்கேவன் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். உன் மகன் தான் எழுதியிருக்கான். பாசமுள்ள அம்மாவுக்கும் நிர்மலாவுக்கும். அப்ப செத்துட்டேன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. இங்க வேலை அதிகமா இருக்கிறதுனால என்னால லெட்டர் எழுத முடியல. பரவாயில்ல, அப்பா மாதிரி இல்லாம நல்லா வேலை பாக்குறான் போல இருக்கு. நிர்மலாவோட நிச்சயதார்த்தத்தை நம்ம சூப்பரா நடத்தணும். ஏன் அப்பா பாத்தியடி, அவன் என்ன மறக்கல, நல்ல பையன். என் அப்பன் ஒரு திருடம் ஃப்ராடுங்கிறது நான் சொல்லாமையே உங்களுக்கு தெரியும்.
நான் அனுப்பின பணம் உங்களுக்கு கிடைச்சதா? அவன் உனக்கு பணம் அனுப்பியிருந்தானா? இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் குடும்ப தலைவனான எனக்கு தெரியும். யார் சொன்னா நீங்க குடும்ப தலைவனே? ரேஷன் கார்டு எடுத்து பாரு, குடும்ப தலைவனே என் பேர் தான் இருக்கும். குடு குடு. தர மாட்டேன். நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். என்ன கொன்னாலும் நான் தர மாட்டேன். குடுக்க. நான் அப்பவே சொன்னல பையில என்னோட கூஜா இருக்கு. என்னது உன் கூஜாவா? இது எங்க அம்மாவோட கூஜா. நாலு பேர் முன்னாடி என் மனத்தை வாங்கிட்டல, உன் கால் மட்டும் இல்ல உடம்பே விளங்காம போயிடும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இல்லையே, நீ குடுக்கறிய. நடக்க முடியாத பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறியே, நீ அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் தானே? ஏய் வாய மூடு, நீ வேலைய பாத்துட்டு போ. இது எங்க குடும்ப விஷயம், பெருசா நியாயம் சொல்ல வந்துட்ட? நீ யாரு? இந்த ஊர் நாட்டாமையா? சாத்தாங்கிட்ட வேத ஓதி என்ன பிரயோசனம்? ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வருத்தப்படாதம்மா, நான் பால் வாங்கின காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா வச்சுக்கோ, நான் வரட்ட? நல்ல பொண்ணு இல்ல? நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாமா உன்னை ஏதாவது தப்பா சொல்லிருந்தா என்ன மன்னிச்சிருமா? அந்த கூஜாவை என்கிட்ட கொடுத்துறேன், அப்ப பணத்தை கொடு. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, இத நான் கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணா கிட்ட கொடுக்கணும். நான் சொன்னா நீ கேப்பல, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துறேன். இல்ல நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வையே, உன்னை கட்டிக்க மன்மதம் வருவான். உன்ன மாதிரி ஒரு ஊனமான பொண்ணை கட்டி கொடுக்க மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை சொல்லணும். உங்க அண்ணனை தான் சொல்றேன், நீ பிறந்த போய் உன்னை தூக்கி ஆத்துல போட்டுருக்கணும். போடாம விட்டாங்க. ஒரு ஆட்டத்துக்கு ஆச்சு. இந்த கொடையை பிடி. கொஞ்ச தூரம் தள்ளினதுக்கே நாலு நாள் படுத்துருவோம் போல இருக்கு. நீ எப்படிதான் சமாளிக்கிறியோ? எதுக்குடா நீ இவ்வளவு கஷ்டப்படுற? சூளையில வேலை இல்லையா? சூள வேலை முடிஞ்சாலும் சுமைகள் அதிகமா இருக்குல்ல, சுமந்து தானே ஆகணும். கரெக்ட் தான், அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? இவ்வளவு வெயிட்டை இழுக்கிற, இத ரெண்டு தடவையா கொண்டு வரலாம்ல? ரெண்டு தடவை கொண்டு போய் கொடுத்தாலும் கூலி அதிகமாக கொடுக்க போறாங்க. அந்த நேரத்தில் நான் இன்னொரு 150 ரூபா சம்பாதிப்பேன். அதனாலதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா உன்னோட உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்கணும்ல. என்ன பண்றது மாமா, மீனாவுக்கு கல்யாணம் பண்ணனா கொஞ்சம் அதிகமாவே செலவாகும்ல. எதிர்பார்க்கிற வரதட்சணை கொடுத்தா என் தங்கச்சியை கண் கலங்காம காலம் பூரா வரவன் காப்பாத்துவல. நம்ம எல்லாருக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். நீ கவலைப்படாத. என்ன ரொம்ப தூரம் போறீங்களா? நான் நம்ம சொசைட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். விவசாய லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன், சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சில பேப்பர்ஸ்ல இவளும் சைன் பண்ணணும். ஆபீசர் கிளம்புறதுக்கு முன்னாடி போகணும். போலாமாம்மா? வரம்ப்பா. தங்கச்சிக்காக கஷ்டப்பட்டு உடம்பு வீணாக்கிக்காத, எனக்கும் கொஞ்சம் மிச்சமே. எதுக்கு கொஞ்சமா கேக்குற? மொத்தமா உனக்காக தானே. என்னைக்கு நம்ம விஷயம் உங்க அப்பனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இருக்கு நமக்கு சரவடி. எதுக்கு சரவடி? பணக்காரன் பொண்ண கூலி வேலை செய்யறவன் காதலிச்சா விட்டுருவாங்களா? டேய், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பேசாதானே. நீயே தானே சொல்லிருக்க மனுஷங்களுக்குள்ள ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு. போடி, உங்க அப்பா பாக்குறான். ஐயோ, சாயந்தரம் பாக்கலாம், பரட்டா. எனக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறல்ல, நான் உனக்கு ஒரு பாரம் ஆயிட்டேனா? அப்படி சொல்லிட்ட பின்ன என்ன? என்ன துரத்துறதுக்கு இவ்வளவு அவசரம்? துரத்துறதா? உனக்கும் வயசாயிட்டே போதில்ல. என்ன கட்டிக்க யார் வருவாங்க? ஏண்டா வரமாட்டாங்க, கண்டிப்பா வருவான். இந்த அண்ணன் கூட்டிட்டு வருவான். எல்லாம் உன்னோட ஆசை, நடக்காத ஆசை. இனிமே இந்த மாதிரி பேசாத, கண்டிப்பா நடக்கும். கடவுள் என் தங்கச்சிக்காக நல்ல மாப்பிள்ளை கொடுப்பான். என்ன திடீர்னு சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டாங்க. மீனாமா? என்னண்ணா?
மீனா, உன்னை பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. என்ன பாக்கவா? உன்னை பாக்கதான், சீக்கிரம் ரெடி ஆயிவா. மூணு காஃபி கொண்டு வந்துரு. சரி. வாங்க உட்காருங்க. வாங்க. இந்த சம்பந்தத்துல நீ எந்த குறையும் என்ன சொல்ல முடியாது. நல்ல சம்பந்தம், நான் பேசிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்க தெக்கால ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனா எங்களுக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. சே, எங்க பையனுக்கு ஜோடியா எந்த பொண்ணும் அமையல. வீணா ஆட்டோவுக்கு செலவு பண்ணதான் மிச்சம். என்னத்த சொல்ல, எல்லாம் இந்த ஆளால வந்த குழப்பம். என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? எதுக்கிட எங்களை அங்க கூட்டு போன? அங்க அப்படி ஆகும் எனக்கு என்ன தெரியும்? ஏண்டா, எங்களை பத்திரம் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டுதான் நாங்க நீ கூட்டு போயிருக்கணும். விடுறா, நான் அப்படி இல்ல, எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லிடுறேன். ஆரம்பத்துல கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக புரிஞ்சுக்குவாங்க. இவன் என் பையன் தினேஷ்குமார். கூலி வேலை செஞ்சாலும் நாலு பேர் வேலையை ஒருத்தனே செய்வான். ஏகப்பட்ட வரன் வந்ததுதான், ஒன்னு கூட ஒத்து வரல. காரணம், இவன் கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு ஒரு காலு ஊனம். ஒரு காலு ஊனமான பொண்ணுக்கு கல்யாண செலவு எவ்வளவு ஆகும்னு அப்பதான் தரகர் சொன்னாரு. இங்க ரெண்டு காலு ஊனமான பொண்ணு இருக்கான்னு. அப்ப என்ன, சும்மாரா? அப்ப பணம் நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க போல இருக்கு. கால் மட்டும் இல்ல, தலையே இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. 100,000 ரூபாய் பணம் கொடுத்தா என் பையன் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவான். இந்தாங்க காஃபி. பேர் மீனா தானே? ஆமா. நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹா, அப்ப எங்க பொண்ண பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க. என் தங்கச்சி கூட உங்கள மாதிரி ஊனம் தான். ஊனமா இருக்க உங்களை பார்க்கும்போது ஒரு பாசத்தோட பார்க்கணும். எங்க வீட்டு வழியா தான் நீங்க மார்க்கெட் போவீங்க. ஊனமானவங்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்க கூடிய பையன். இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி முடிக்கலாம் முத்து. நடத்தி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா பணத்துல 1 பைசா நான் குறைக்க மாட்டேன். மத்தபடி நகை நட்டெல்லாம் உங்க அந்தஸ்துக்கு ஏத்தபடி செஞ்சிடுங்க, அவ்வளவுதான். ஒரு 1,00,000 ரூபாய் இப்போ என் கையில் இல்லை. அப்படி இப்படின்னு சேர்த்து பார்த்தாலும் ஒரு 25,000 ரூபாய் தரும். அதுக்கு மேலே ஒரு 10-15,000 கடன் வாங்கியதை தந்துடுறேன். ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டங்க. சம்பாதிக்கிறதுலாம் என் வைத்திய செலவுக்கு சரியாக போயிடுது, சேர்த்து வைக்க முடியல. மீதி பணத்தை 1-2 வருஷத்தில் எப்படியாவது கொடுத்துறேன். எந்தரா, ஏ எந்திரங்கிறல்ல, ஒன்னதான் உதைக்கணும். அனாவசியமா ஆட்டோக்கு காசு கொடுக்க வச்சுட்டிய. நடக்கவே முடியாத ஊனமான ஒரு பொண்ணுக்கு வரதட்சணை 1,00,000 தான கேட்டேன். அது ஒரு பெரிய தொகையா? வாட போலாம். என்னடா நிக்கிற, போடா. மாப்பிள்ள தர்றானா? மாப்பிள்ள காசு இருக்குன்னு நீ சொன்னப்ப நான் நினைச்சேன். வேண்டாம், என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாருங்கன்னு உங்ககிட்ட கேட்டதுக்காக இந்த மாதிரி பணத்தாச பிடிச்சவங்க எல்லாம் என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. யோ தரகரே, வாயா. பரவாயில்லண்ணா, எதுக்காக நீ நடக்காத கனவுல காண்ற? நடக்கும்டா, நடக்கும். கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுதான் ராஜேந்திரனோட மனசு. அது நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா என் பையனை நல்லா வளர்த்துருக்கேன். டே முத்து, வெளியே வாடா. வாடான்றல்ல. என்ன, நீ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு ஊர் ஊரா அலையறல்ல? ஆனா என்னாச்சு, உன் தங்கச்சியை கட்டிக்கணும்னா தியாக மனப்பான்மை உள்ள ஒருத்தன் வேணும்டா. அதுக்கு என் பையன் இருக்கான். இந்த லெட்டரை படிச்சா உனக்கே தெரியும்டா என் பையனோட பரந்த மனசு. என்ன லெட்டர்? நம்ம பையன் மீனாவை கட்டிக்க சம்மதம்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கான் பாரு. அம்மா மகமாயி, இத பத்தி அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவன் என்னோட பையன்டி, சொல்ல மாட்டான், செஞ்சு காட்டுவான். அந்த ஆண்டவனே அனுப்பின மாப்பிள. ஆனா அவனை பெத்தது நாங்க தான்டா. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, உன் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு என் பையன் சம்மதிச்சுட்டான்டா. அதை நினைச்சா பெருமையா இருக்கு. ஆனா அவ
அவன் மட்டும் முடிவெடுத்தா போதுமா? அவனோட அப்பா அம்மா நாங்க இருக்கோம்ல, நாங்களும் சம்மதிக்கணும். அம்மா, உன் முடிவு என்ன? முதல்ல எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. நம்ம வீட்டு பொண்ணு தானே அவ. இதை எப்படி அவங்கிட்ட சொல்றதுன்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். எனக்கு முழு சம்மதம். எனக்கு 100% சம்மதம் இல்ல, 1000% சம்மதம். அம்மா, நீ எதுக்கு அழற? சந்தோஷத்துல சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நிர்மலாவ பத்தி யோசிச்சாதான். என்ன மாமா? இல்ல, ராஜேந்திரன் வந்ததும் இவ கல்யாணத்தை பண்ணலாம்னு நினைச்சேன். அவனுக்கு வரதட்சணையா வாங்குற பணத்துல இவ கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு பார்த்தேன். அது முடியாத போல இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் மாமா. என் தங்கச்சிக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். இனிமே அது எல்லாமே அவளுக்கு தானே. அப்படியா? அப்போ உன் இஷ்டம். முத்து சொன்ன சரிதா. இவன் பணம், ராஜேந்திர பணம்னு வித்தியாசம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. யாருக்குடா சுசி இங்க கல்யாணம்? உனக்குத்தான். நம்ம ராஜேந்திரன் மீனாவை கட்டிக்க போறான். என்ன மீனா, கனவு காண்றியா? ஆமா, இதெல்லாம் நடக்குமா? என்னெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. கடவுள் உன் கூட இருக்காரு, உன் கஷ்டம்லாம் தீந்துரும். என்னோட கஷ்டமா? அது இந்த ஜென்மத்துல தீராது. ஆனா நீ எங்க அண்ணனோட சந்தோஷத்தை பாத்தியா? இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. என்ன அடுத்த வாரம் பெரிய பந்தல் போடணும், ஊரே பார்த்து அசந்து போற மாதிரி பெரிய பந்தலா போட்டு கொடுத்துருங்க. அதுக்கு என்ன போட்டுருவோம்? சரிங்க. எப்படியோ அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதுல, அது போதும். ஆமாங்க, இந்த காலத்துல யாராவது மனசு வந்து இந்த மாதிரி பொண்ண கல்யாணம் பண்ணுவாங்களா? ராஜேந்திரனுக்கு பெரிய மனசு. ராஜேந்திரனுக்கு பெரிய மனசு இல்ல, முத்து அதிர்ஷ்டக்காரன். அவனோட உழைப்புக்கும் பிரார்த்தனைக்கும் கிடைச்ச பலன் இது. என்னமா இது? நல்லா சாப்பிடுங்கப்பா. கல்யாணம்னு சொன்னதும் முத்து சந்தோஷப்பட்டத பாக்கணுமே. முத்துவுக்கு மட்டும்தான் சந்தோஷம் நினைச்சீங்களாப்பா, வேற ஒருத்தருக்கும் இருக்கு. சீக்கிரம் போடுற. நான் சீட்டாடுறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, சும்மா ஒரு ஜாலிக்கு தான். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இந்த ஃப்ளேவர் ஜாக் வேணும்னா எடுத்துக்க. ஐயோ, இது முத்து கொடுத்த காசு போல இருக்கே. சுஷில் மாமா. எவன்டாவே? நீயா? வாடா, ஒரு கை போடுறியா? நான் பணம் கொடுக்குறேன். இது முத்து கல்யாணத்துக்கு கொடுத்த காசு தானே? கல்யாணத்தை எப்ப வேணா பண்ணலாம்டா, ஆனா சீட்டாடுறது தான் முக்கியம். அடிச்சுட்டோம்ல. என்ன பண்ண போடுங்கடா. நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கறத நான் இப்பதான் பாக்குறேன். உண்மைதான், மனசுல இருந்து ஒரு பாரம் இறங்கிடுச்சு. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு கனவு இன்னைக்கு நினைவாடிச்சு. இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். அடக்கடவுளே, அப்ப நானும் வேண்டாமா? மீனா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் என்னைக்குமே அஸ்வதி தான். உன்னோட அப்பா அம்மா மட்டும் இல்ல, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும்
உன்னை நான் எடுக்க மாட்டேன். என் பிரார்த்தனையை கடவுள் நிறைவேற்றிட்டாரு. மீனாவோட கல்யாணம் நடக்கலனா நம்ம கல்யாணமும் நடக்காதுல்ல. நீ எப்பவும் என் மனசுல தான் இருக்க. ஆனா வாழ்க்கையில ஒன்னு சேரணும்னா மீனாவோட கல்யாணம் நடக்கணும்ல. அவளை கரை சேர்க்கிறேன்னு சொல்லி என் அப்பா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்க. ஆண்டவன் அவளுக்கு ஒரு குறைய கொடுத்தாலும் அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். அதோ அங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பாடு அதுன்னு அமக்கலம் பண்ணிட்டான். இங்க பாருறா, லெட்டர் வந்தது பின்னாடி ஆள் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் உனக்கு பெரிய மனசுப்பா. சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன்னா நீ தான்பா. இந்த காரியத்தை நீ பண்ணினா உனக்கு கோடி புண்ணியம்பா. கல்யாண காரியம் தானே, வேற என்ன? எங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்தை நான் தானே நடத்தணும். இது என்ன பெரிய விஷயம்? பெரிய விஷயம் தான், இதை விட பெரிய விஷயம் வேற என்ன இருக்கு? நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும், எல்லாம் கடவுள் பாத்துக்குவார். நீ சொல்றது வாஸ்தவம் தான். கால் இல்லாத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு மனசுல நினைச்சியே, அதுவும் கடவுள் செயல் தான். மீனாவை பத்தியா சொல்றீங்க? பின்ன யார பத்தி பேசணும்னு நினைச்ச? அவளுக்கு கல்யாணமா? வேணாம் வேணாம், நீ ஒன்னும் மறைக்க வேணாம். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னமோ நமக்கெல்லாம் ஒன்னும் தெரியாத மாதிரி நினைச்சு. இப்பதான் வரியா? இந்த வாட்டியும் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் உயிரையே கொடுத்தலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு உனக்கு நல்ல மனசு. எல்லாருக்கும் என்னாச்சு? எனக்கு எதுவுமே புரியல. இந்த ஊர்லயே திருவிழா நடந்த மாதிரி. என்ன சொல்ற, நீ மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறது இந்த ஊர்ல எல்லாருக்கும் சந்தோஷம். உங்க அப்பா நீ அனுப்பின லெட்டரை மைக் இல்லாமலே ஊருக்கே படிச்சு காட்டினாரு. லெட்டரா? ஆமா. என்ன, நான் யாருக்கு லெட்டர் அனுப்பினேன்? மாமாவுக்கு. நீ தான் எழுதுனல மீனாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பூரண சம்மதம்னு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்ன காப்பாத்துக்கிறதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அப்புறம் ஊனமான ஒரு பொண்ணை வச்சு நான் எப்படி காப்பாத்துறது? என்ன டென்ஷன் பண்றதுக்காக தமாஷ் பண்ணலையே, உண்மையை சொல்லு. மீனா உனக்கு பிடிக்கல? பிடிக்குங்கிறதுக்காக ஊனமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வாழ்க்கை பூரா கஷ்டப்பட சொல்றியா? என்ன தவிர அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தவா பாக்குறீங்க? இன்னொரு முறை என் தங்கச்சி ஊனமானவன் சொன்ன உன்னை வெட்டி பொலி போட்டுறான். மாதிரி துரோகி எல்லாம் சும்மா விட கூடாது. வீட்டு வாசல தகராறு பண்றது விடுற அவன. இவன் வந்துட்டானா? அங்கே நில்லு. நீ என்ன கூப்பிட? மீனவ கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்னு நான் உனக்கு லெட்டர் எழுதுனா? லெட்டரா? என்ன லெட்டர், எனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாதா? நீ தானே இவன் எழுதுனதை சொல்லி ஒரு லெட்டர் கொண்டு வந்து மீன மனசுல ஆசை வளர்த்த. அவ கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டே. நான் எந்த பணத்தையும் வாங்கலையே. அது சரி, பணம் நடா பெரிய பணம், உன் தங்கச்சியை கட்டுறதுக்கு எந்த மடப்பையடா வருவான்? நீ ஆசைப்பட்டதெல்லாம் எதுவும் நடக்காதரா? வெட்டி போன யாத்திரை அடங்காத. நீ அழுவாதுரா, பணம் போன போட்டுண்டா, என் உயிரை கொடுத்தாது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறடா. எனக்கு கல்யாணமே வேண்டாம்டா, என் அண்ணனை எப்பவும் பார்த்துட்டு இருந்தா போதும். இப்ப சந்தோஷமா? இந்த அளவுக்கு கொடுமை அனுபவிக்கிறதுக்கு இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணா? நான் வேர்விய ரத்தமா சிந்தி சம்பாதிச்ச காசு நாது, அதை எடுத்துட்டு போய் தொலைங்க. ஆனா என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா நான் மிருகம் ஆயிடுவேன். இன்னைக்கு சொல்றேன், உன் பையன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். இது முத்துவோட சவால் தான். எதுக்காக கடவுளே கிருஷ்ணா குருவாயூரப்பா, எல்லாரையும் ஈஸ்வரன் காப்பாத்துவான். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க அருள் புரிவான்.
பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பகவான் முன்கூட்டியே கட்டம் போட்டு கட்டி வச்சிட்டான். அந்த கட்டத்துக்குள்ள அடங்கிறது தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும். எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சாமி. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வருஷமா படுக்கையிலே இருந்தாங்க. சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு. எல்லாம் அவன் செயல். சாமி, அதான் நான் சொன்ன பொண்ணு. வாமா, பக்கத்துல வா. உன் பேர் என்னம்மா? மீனா. நல்ல பேரு தான். பகவான நீ எவ்வளவு பிரார்த்திச்சாலும் அவர் என்னவோ உன்னை சோதிச்சுக்கிட்டே தான் இருக்கார். குழந்தைய கூட்டிட்டு போங்க. அப்பா, மீனாவை கீழே போய் விட்டுட்டு வரேன். போமா. இவளோட காலை சரி பண்ண முடியுமா சாமி? இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா வருஷமும் கோவில் திருவிழாவில் இவ பாட்டு இல்லாம இருக்காது. இவளுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கான் இவன் அண்ணன் முத்து. அவ கால குணமாறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணி. கடவுள் மனசு வைக்கலன்னா எந்த காரியமும் நடக்காது. அம்மா மகமாய், நான் தினமும் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா கடவுள் தான் கருணையே காட்டல. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்து சாக வேண்டியதுதான். சும்மா இரு மீனா, ஏதாவது நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாத. ஆண்டவன் உனக்கு நல்லதுதான் செய்வான். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்னை பார்த்து மத்தவங்க வருத்தப்படும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு கஷ்டப்பட்டு படி இறங்கி வந்த? நான் வந்து தூக்கிட்டு வந்திருப்பல. எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான் இல்லையா அஸ்வதி? மீனாவை கூட்டிட்டு வந்துட்டு வெளியே இருந்தா எப்படி? நீ கோயிலுக்குள்ள வந்திருக்கலாம்ல. நம்மள மாதிரி ஏழப்பாழைங்கெல்லாம் கடவுளை வணங்குறதுனால ஒரு பலனும் கிடைக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு கோயிலு குளம்லாம்? அண்ணன் கோவிலுக்கு வராததுக்கு காரணம் அது இல்ல. அண்ணனுக்காக பிரார்த்தனை பண்ண வேற 2 பேர் இருக்காங்களே. என் தங்கச்சியை தவிர எனக்காக வேற யார் வேண்டிப்பா? இல்லையா அஸ்வதி? எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும். இப்ப குங்கும வச்சாலு. போடி வாயாடி. அஸ்வதி வரலையா? நான் அப்பா கூட வந்துருவேன். குப்புசாமி என்ன? சொல்லுப்பா. சூப்பரா 2 டீ போடுங்க பாக்கலாம். இது என்ன புக்கும் கையுமா? காலேஜுக்கு போறியா? நானா படிக்கிறதா? இப்பெல்லாம் மீனாவுக்கு இதான் பொழுதுபோக்கே. சாப்பிடலனா கூட பரவாயில்ல, 2 கதை புக் வாங்கிட்டு போல வீட்டுல பூகம்பமே வெடிச்சிரும். படிக்கிறதுனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அறிவு வளரும். இது யாரு எழுதுற கதை? ராஜேஷ் குமாரா? இல்ல, மைக்கேல் ஜாக்சன். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் கீச்சிருவாரு. அவனுக்கு பொறாம. ஓஹோ, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உன்ன நான் எங்கெல்லாம் தேடுறது? எதுக்காக என்ன தேடுனீங்க? விஷயம் இருக்கு. நீ உன் தங்கச்சிக்காக எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கல்ல. பின்ன ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண பணம் மட்டும் இருந்திருந்தா அந்த கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு கேட்ட பணத்தை கொடுத்து தங்கச்சியை கட்டி கொடுத்துருப்பல. எது எப்படியோ இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். நம்ம கிருஷ்ண கோயிலுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இப்ப இங்க வந்திருக்காரு. பாக்குறதுக்கு சித்தர் மாதிரியே இருக்காரு. அவர் வைத்தியம் பண்ணா எல்லா நோயும் சரியாயிடும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாப்பா, நம்ம கடையில வந்த ஆளுங்களும் சொன்னாங்க அந்த சாமி பெரிய மந்திரவாதின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம மீனாவை கூட்டு போய் காமிக்கலாம்ல. மீனா வந்தா சாமியாரையும் பாத்துட்டா. மீனா எங்க பார்த்தா? கோயில்ல தான். அவளை பத்தி விவரமா சொன்ன. அப்பா அவர் எதுவுமே சொல்லல. இன்னைக்கு காலையில தான் அவர் என்ன கூப்பிட்டு அவளுக்கு வைத்தியம் பண்ண முடியும் சொன்னாரு. அப்போ தங்கச்சி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாம். அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். நானும் கூட வரேன். சரி வா. இருங்க இருங்க, டீ குடிச்சிட்டு போங்க. சாமியார் கிட்ட போய் காட்டுறதுனால மட்டும் அவன் 4 கால நடந்துட்டு பாப்போரா? அதுக்கு மட்டும் காசு கொட்டி கிடக்கு. எனக்கு ஒரு சுருட்டு வாங்கி கொடுக்க அவங்கிட்ட காசு இல்ல. எனக்கு எல்லாம் நல்லா தெரியுது. கொழ கொழ, நல்ல கொழ, நல்ல சேர்த்து கொழ. நீ என்னதான் கொழிச்சு கொழிச்சு கொடுத்தாலும் அவ ஒண்ணும் நடக்க போறது இல்ல. பாட்டி, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? சித்தர் இப்ப வந்துருவாரு. உள்ள சொன்னா உடம்பு எரியும். பெரிய வைத்தியரா இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்ல, கைராசி வேணும்ல. இந்த சாமியார ஆண்டவன் தான் அனுப்பி வச்சிருக்கணும். இவர் வைத்தியம் பார்க்க கை வச்சா போதும், நோயில படுத்தவன் கூட எழுந்து குடுகுடுன்னு ஓடுவானா அப்படின்னு ஊர் சொல்லுது. பட்டணத்துல ஒரு பணக்காரருக்கு வந்த வியாதிய ஒரே மாசத்துல குணப்படுத்திட்டாரா? அந்த அளவுக்கு பெரிய வைத்தியரா? இது எல்லாமே சித்தர்களுடைய வேலைதான். அதனாலதான் இவரையும் சித்தன் சித்தன் கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம மீனாவ சித்தர் எப்படியாவது எழுந்து நடக்க வச்சிருவாரு இல்லமா? நடக்க வைப்பாருன்ற டவுட் வேணாம், நிச்சயமா எழுந்து நடப்பா.
எதுக்கு முத்து? இன்னும் என்ன கஷாயம் மருந்து எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. எல்லாத்தையும் சித்தர் பாத்துப்பாரு. கோவில் பக்கத்துல இருக்கிற அவர் வீட்டுல எல்லா ஏற்பாடும் நடக்குது. அம்மா தாயே, அவ நல்லபடியா எழுந்திருச்சு நடக்கணும். அம்மா மகமாயே, காலில் என்ன தடவிருக்க, இதை நீங்க தினமும் அவளுக்கு பண்ணணும். அதுதான் குணமாகறதுக்கு வழி. மற்றதெல்லாம் அவன் கையில. உங்க காலடி எங்க வீட்டில் பட்டதே நாங்கள் செஞ்ச பெரிய பாக்கியம். என் தங்கச்சி நடப்பான்னு நாங்கள் முழுசாக நம்புறோம். உன் தங்கச்சியும் அதே தான் சொன்னான். நம்பிக்கை இருந்தா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். அப்போ நான் போயிட்டு வரேன். நானும் உங்க கூட வரேன் சுவாமி. சீக்கிரம் எழுந்திருச்சு நடந்துருவேன் கடவுளே. நான் நேத்து கோவில்ல வச்சு மனசு கஷ்டமா இருந்ததுனால என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு கடவுளே. அதனாலதான் என் நோயத்துக்கு ஒரு சிதற அனுப்புனியோ. எப்படி இருந்தாலும் நீ என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாமி எனக்கு தந்த சுருட்டு ரொம்ப நல்ல சுருட்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பூமியில இருந்தனா ஆகாசத்துல இருந்தனா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒண்ணு தரீங்களா? ஒரு கட்டு சுருட்டு. சுவாமியே சரணம். கடவுளை நல்லா தியானம் பண்ண, அந்த பகவான் உனக்கு எல்லா சுகங்களையும் தருவான். இந்த சாமி அந்த சாமியே தான். ஒரு தடவை இழுத்த உடனே சொர்க்கமே தெரியுது. இப்ப நான் இங்கேருந்து மெதுவா மெதுவா ஆகாசத்துக்கு போறேன். ஆகாசத்துக்கு யார் அது கீழே? சுசீலாவா? வேணும். இன்னும் நான் அப்படியே மேல மேல போறேன். சாதாரண ஆள் இல்லன்னு சித்தன் இன்னைக்கு உன்னை இங்கேயே குடி தோண்டி புதைக்கிறேன்டா. வெற்றா
பெரிய கஷ்டம். ஜெயில அச்சடிச்ச சோறும் அவுன்ஸ் குழம்பும் தின்னுகிட்டு இருக்கான். எல்லாம் அவன் நேரம். தலையெழுத்த மாத்த முடியுமா? என்ன பண்றது? போ போ. ஆர்டர் ஆர்டர். யூ மே ப்ரோசீட். யுவர் ஆனர், ரெண்டு காலம் ஊனமாகி எழுந்து நடக்க கூட முடியாத தன் சொந்த தங்கையோட நோயை குணப்படுத்துறதுக்காக தான் உயிரை கூட கொடுக்க தயாரான அந்த முத்து, தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா இருந்த இந்த முத்துவை நைசா பேசி ஏமாத்தி அவ வீட்டுக்குள்ள பூந்து அவளுக்கு சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு கடைசியில் கொஞ்சம் கூட மனசாட்சியோ ஈவிரக்கமோ இல்லாமல் இந்த பாவப்பட்ட பொண்ணோட கற்பை சூறையாட முயற்சி செய்த நொட்டோரியஸ் கிரிமினல் சித்தன் என்கிற பார்கவனோட எல்லா விவரங்களும் கோர்ட்டார் முன்பு ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன். 3 கொலை வழக்குகள் மட்டுமல்லாமல் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் தான் இந்த பார்கவன். கோவில்களே இவனுடைய மறைவிடங்கள். அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருப்பதற்காகவே தான் இந்த காவி உடை. நீயும் உள்ள போக வேண்டியதானே? யுவர் ஆனர், ஒரு வழக்கறிஞரை கூட வைத்துக் கொள்ள இயலாத எனது கட்சிக்காரருக்காக ஊனமுற்றோர் நலசங்கம்தான் இந்த வழக்கை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சாட்சி கூண்டில் நிற்கும் இந்த பாவப்பட்ட பெண்ணுக்கு தாங்கள் தயவு செய்து இரக்கம் காட்ட வேண்டும் என்றும் குற்றவாளி கூண்டில் நிற்கும் முத்துவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. உன் தரப்புல சொல்றதுக்கு ஏதாவது இருக்காமா?
இந்த வழக்கின் தீர்ப்பை வருகிற 12 தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். கொஞ்சம் வழி விடுங்க. டிக்கெட் எடுக்க காசு வச்சிருக்கியா? பெருசா முறைக்கிற ஏம்பா டிக்கெட் எடுத்துட்டியா? எங்க இருந்து எடுக்கிறது? பணம் வேணாமா? 5 பஞ்சாயத்து யூனியன். நீங்க பண்ண தப்புக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தா மட்டும் போதுமா? நீங்க தானே இந்த பிரச்சனைக்கே காரணம். என்ன திமிரு உனக்கு? உழைக்கிறதுக்கே வழி இல்லாம இருக்கிற அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இதனாலதான் வந்த மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம்னு சொன்னியா? இதுதான் உன்னோட எண்ணமா? நிச்சயமா உன் எண்ணம் நிறைவேறாது. முத்துக்கு என்ன குறைச்சல்? ஐயோ என்ன குறைச்சல், அவனும் அவன் கூட பிறந்த அந்த பொண்ணும். அது மட்டும் போறாதுன்னு இப்ப ஜெயிலுக்கும் போயிட்டான். இப்போதைக்கு வெளியிலே வரமாட்டான். அவசகரமா பேசாத, நீ வேணா பாரு, முத்து கண்டிப்பா வருவாரு. வந்தாலும் உன் எண்ணம் நிறைவேற போறது இல்ல. போன போது நீ ஏதோ உதவி பண்ணா அவனுக்கு பெரிய எடுத்து பொண்ணு கேக்குதா? அப்பாவுக்கு தெரிஞ்சா உன கொன்னுடுவாரு. கொல்லட்டும், ஆனா வேற ஒரு கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ரொம்ப பேசாத. மட கடவுளே, அந்த பாவி என்ன மாய மந்திரம் பண்ணானோ? அப்பா கிட்ட நீ தைரியமா சொல்ல வேண்டியதானே. அப்பாவுக்கு முத்துவ ரொம்ப பிடிக்கும்ல. கேஸ் முடிஞ்சு முத்து வெளியில வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்பா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு. எனினும் சட்டத்தை கையில் எடுக்கவோ தண்டனை வழங்கவோ எந்த தனி மனிதருக்கும் உரிமை இல்லை. பிரதிவாதி முத்து அதை மீறியிருக்கிறார். எனவே சிவகாசியைச் சேர்ந்த பரமேஸ்வரன் மகனான முத்துவிற்கு 6 கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சீக்கிரம் திரும்பி வந்துடும்டா. 6 தானே, கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். நான் போயிட்டு வரேன்டா. மீனாவை பத்திரமா பார்த்துக்க. கேடு கெட்டவ, ஒன்னால தானடி என் குழந்தை ஜெயிலுக்கு போனான். என்னமோ நமக்கு கிடைச்சது இவ்வளவுதானே இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஒன்னும் தெரியாத பாப்பா அவ போட்டுக்கிட்டாலும் தாப்பா. போய் மயக்கடி பண்ணாட. இன்னும் எதுக்கு உட்காந்து அழுவுற? எனக்கு கஞ்சி எடுத்துட்டு வாடி.
என்னடி காது கேட்காம போச்சோ? வீட்டுல எதுவுமே இல்ல பாட்டி. நீ இருக்கிற இடத்துல என்னதான் இருக்கும்? ஐயோ கடவுளே, எனக்கு பசிக்குதே, நான் என்ன செய்வேன்? நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேணாண்டா, பெருசா உதவி செய்ய வந்துட்டான். நீங்க எல்லாம் சேர்ந்து தானே அவனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. இது வரைக்கும் செஞ்ச உதவியே போதும்டா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ தனியா தானே இருக்கா, நாம கரெக்ட் பண்ணிடலாம்னு பாக்குறல்ல? யோ, நாக்குல நரம்பு இல்லாம அனவசியமா பேசாதியா? அந்த பையன் பாவையா? ஆமாமா, சாமியாரும் பாவமா தான் இருந்தான். இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். இவனை மாதிரி நிறைய பேரை பாத்துட்டேன். இந்த பார், இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத, போட. என்னடி அது? அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற. ஆ, என்கிட்ட கொடு, நானே கொடுத்துறேன். எல்லாருக்கும் உதவி செய்யறது தான் என் வேலை. அம்மா வா மீனா, வீட்டுல போய் ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். என்ன மீனா இது, இப்படி எதுவும் சாப்பிடாம இருந்தா? எங்க அண்ணா அங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கு, அதுக்காக எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பேன்? வாமா, நான் கூப்பிடுறேன்ல, வாமா. எனக்கு இப்ப சுருட்டு வேணும். சுருட்டு வாங்கணும்னா பணம் வேணுமே. தொம்பு கூச்சானு எதுவுமே விக்கிறதுக்கு இல்லையே. எப்படி இருக்கும்? கேஸ் நடத்தணும்னு இருக்கிற எல்லாத்தையும் வித்தாச்சு. ஒரு பொட்டு கூட இந்த வீட்டுல இல்ல. எனக்கு நெஞ்சு எரியுதே. மனுஷ வாழ்க்கையே அவ்வளவுதான், விடு. சாப்பாடு இல்லைன்னா கூட நான் இருந்துருவேன். என்னால சுருட்டு இல்லாம இருக்கவே முடியாதுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? என் தொண்டை எரியுதேடா. கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும். உனக்கு சுருட்டு வாங்கறதுக்கும் நான் சரக்கடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. வைடாத, ரொம்ப நாளா இது மேலேயே கண்ணா இருக்க, நான் விடமாட்டேன். நீ துப்பி அசிங்கப்படுத்தின இதெல்லாம் எவன் வாங்குவான்? நான் சொன்ன வழியே வேற, எக்ஸ்பிரஸ் ஹைவே. அது என்னடா? அதாவது கண்ணை குருடாக்கி கைய கால உடைச்சு எத்தனையோ பேரு பசங்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இங்க தெய்வமா பார்த்து ஊனமுள்ள பொண்ணை படைச்சிருக்கான். அவன் நல்லா பாடவும் செய்யறான். அதை வச்சு நான் சம்பாதிக்கலான்னு ஏண்ட சுத்தி வளைச்சு பேசுறேன். நேரடியா சொல்லுடா. இத பாருமா, நாலு பேர் கூடுற இடத்துல அவளை கூட்டிட்டு போய் பாட வச்சா பணம் கிடைக்கல. ஊனமானவ பாடும்போது மக்களுக்கு மனசு இறங்கும். அவங்க பரிதாபப்பட்டு பணத்தை போடுவாங்க. நான் சீட்டும் ஆடலாம், நீ சுருட்டும் பிடிக்கலாம். எப்படியே ஐடியா? பாடுறதுக்கு அவ சம்மதிப்பாளா? சம்மதிக்க வைக்கணும். அவ சம்மதிப்பா, அதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னம்மா ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? ஏதாவது சாப்பிட்டியா? வாம்மா எங்க வீட்டுக்கு வா, வந்து ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்படி சாப்பிடாம இருந்தா ஜெயிலுக்கு போன உன் அண்ணன் திரும்பி வந்துருவானா என்ன? எனக்கு எங்க அண்ணனை பார்க்க ஆசையா இருக்கு. நடக்க முடியாத உன்னால எப்படி ஜெயிலுக்கு போய் உன் அண்ணனை பார்க்க முடியும்? அல்லாவே, இந்த பாவப்பட்ட குழந்தைய எப்படி காப்பாத்த போறையோ தெரியலையே. மோசம் போயிட்டோம்மா. நம்ம பையனை அவனுங்க கொன்னிட போறானுங்க. முத்துவத்தான், வேற யார? துரோகிங்க. பணம் இல்லாதவன புடிச்சு பணம் குடுன்னு படுத்துக்கிட்டு இருக்கானுங்க. யாரு மாமா? ஜெயில போலீஸ்காரங்க. அவனுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் கேக்குறானுங்க. குடுக்கலன்னா ஜெயில இருக்கிறவன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கம்மா. அடிக்காம இருக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் 250 ரூபா கொடுக்கணுமா? மனசாட்சியே இல்லாதவனுங்க. அங்கிருந்து திரும்பி வரும்போது முத்து எப்படி வரப்போறானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு உடனே எங்க அண்ணனை பார்க்கணும். அவனை நீ பாக்கிறதுக்கு முன்னாடி அவன் உயிரோட இருக்கணும்னா நாம பணத்தை கொடுத்தே ஆகணும். பணம் எதுவும் இல்லையே. அது நீ மனசு வச்சா முடியும். என்னால எப்படி முடியும்? அதுக்கான வழிய நான் உனக்கு சொல்றேன், நீ கேப்பியா? நீ அதுக்காக வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். உனக்கு நல்ல பாட தெரியும்ல, நீ ஒரு பாட்டு பாடினா போதும், பணம் தன்னால வரும். என்னடா, நீ பாட்டு பாட மாட்டியா? பாடினா காசு கிடைக்குமா? பணம் கண்டிப்பா கிடைக்கும். அத முத்துவுக்காக கொண்டு போய் கொடுப்பேன். அப்பதான் அவனை போலீஸ்காரங்க அடிக்க மாட்டாங்க. நான் பாடுறேன் மாமா. சகோதர சகோதரிகளே, எழுந்து நிக்கவோ நடக்கவோ முடியாத ஒரு பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு இங்க வந்து உங்க முன்னாடி இப்ப பாட போறா. ஒரு ஜான் வயிற்றுக்காக அவ பாட போற பாட்டை கேட்டு நீங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி உங்க கிட்ட இருக்கிற காசை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். பா
இந்தடா இது உனக்கு. வினா, என்ன காரியம் பண்ணிட்ட? என் தங்கச்சி பாக்கிறதுக்காக ஆசாசி ஓடி வந்த துரோகி அப்படி சொல்லி உன்னை ஏமாத்தி இருக்கான். தங்கச்சி பிச்சைக்காரி ஆக்கிட்டேடா உன்ன, இப்படி வருவானு எனக்கு தெரியாது. ஐயோ, இன்னையோட உன் கதையை முடிச்சிடடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நான் உன்னோட மாமாடா, என்ன விட்டு இப்படி ஒரு மாமா எனக்கு தேவையில்லைடா. இன்னைக்கு உன்னை கொண்டு தீர்வேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. நீ எப்பப்பா வந்த? என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, நான் திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சிக்கலாம். உங்களை அம்மா ஸ்தானத்துல வச்சிருந்தேன், உங்க பாசல வெறும் நாடகம் தானா? எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சி பிச்சைக்காரி ஆக்கிட்டீங்களே, உங்க வீட்டுல யாருக்காவது இந்த நிலைமை வந்தா பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? இந்த அப்பாவி பொண்ணு உங்களுக்கு எல்லாம் என்னடா பாவம் பண்ணா? திருவிழு திரியற நாய்க்கு காட்டுற அன்பு கூட என் தங்கச்சிக்கு காட்டாம விட்டீங்களே. அந்த அல்ல பத்தி தான் உனக்கு தெரியலப்பா, என்னால என்ன செய்ய முடியும்? அந்த அல்ல வாழறதுக்கு அருகதை இல்லாதவன். இன்னையோட அவன் கதையை நான் முடிச்சிடறேன். உன்னை ஜெயில அடிக்காம இருக்க போலீஸுக்கு அவன் காசு கொடுக்கணும்ல, அதுக்குதான் பாட வச்சான். கெடுவி உனக்கு வயசு அடிச்சுன்னு பாக்குறேன், அடிச்சு போய் சேர்ந்துருவேன். அந்த ஆள் வாங்கி கொடுக்கற சுருட்டுக்கும் சரக்குக்கும் ஆசைப்பட்டு தானே நீ அந்த காரியத்துக்கு உடனே இருந்த? இன்னும் எதுக்கு அந்த சின்ன பொண்ணு சித்திரவதை பண்றீங்க? கொல்ல வேண்டியதானே, கொண்டு அவளை தின்ன வேண்டியதானே? வேண்டாம், இனிமே உங்க ஒட்டு உறவு எதுவுமே வேண்டாம். எல்லார பத்தியும் தெரிஞ்சிருச்சு, நல்ல பாடம் கத்துக்கிட்ட. நான் முதலாளி வீட்டு வரைக்கும் போயிருந்தேன், வீட்டுக்கு வந்தப்பதான் அம்மா சொன்னாங்க நீ வந்திருக்கேன்னு. உனக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னை நம்பிதானே நான் என் தங்கச்சி விட்டுட்டு போனேன். நான் என்னடா பண்றது, அந்த சுஷில் என்னை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அயோக்கியனா இருந்தாலும் அவன் உனக்கு தாய் மாமன்ற உரிமை இருக்கு, எனக்கு என்ன உரிமை இருக்கு? இது எல்லாத்துக்கும் அவன் அனுபவிப்பான். நான் வர வழியில நம்ம அஸ்வதிய பார்த்தேன், அவ உன்னை பார்க்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. வேணாம், நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏண்டா முத்து? என்ன நம்பி என் கூட வந்து அவ வாழ்க்கையும் வீணா போயிட போது. ஆஹா, முத்துவா, வாடா உள்ள உக்காரு. இல்லத்திற்கு ராத்திரி ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்பி ஆகணும். அங்க வரணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் கிடைக்கல. உள்ள உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்க. ஆமா, என்ன இந்த நேரத்தில் எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? இனிமே என்னடா பண்றது, எல்லாம் விதின்னு விட்டுற வேண்டியதான். முதல்ல ஊனமான பொண்ணு, இப்ப பேரும் கெட்டு போச்சு. கெட்ட பேரா? ஆமா, உன் மாமன் தான் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த சாமியார் கெடுத்துட்டானோ, அதனால நீ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு. நீ கவலைப்படாத முத்து, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ராஜேந்திரன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நடக்கணும். இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண முன் வரவங்க ரொம்ப கம்மிப்பா. அன்னைக்கு ஒரு பையன் வந்தானே, அவன் பேர் என்ன? ஆ, தினேஷ். அவன் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவான். அவன் என்கிட்ட சொன்னா மீனாவை கட்டிக்க இஷ்டம்னு. ஆனா அவங்க பணம் அதிகமா கேட்டாங்களே. பாக்கலாம், நாமளும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கலாம். இதை வச்சுக்கோங்க,
வேண்டாம் முத்து, எனக்கு பணம் எதுவும் வேண்டாம். நீ நிம்மதியா போ, எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்க. இன்னைக்கு மட்டும் ஊற்றுகிறேன் தங்கமே தங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா, அவளை பாட்டு பாட வச்சு நான் பணத்தை சம்பாதிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஆனால் அவன் ஜெயிலிருந்து திடீர்னு இப்படி வந்து நிற்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. டே குமார், என்ன கொஞ்ச நாளைக்கு நான் எங்கேயாவது தலைமுறவா இருக்கிறேன்டா. ஏன் இல்லைன்னா அவன் என்ன கொன்னாலும் கொன்னுடுவான். அதுவும் நல்லதுக்கு தான். நீ உன் வீட்டுக்கு போனீன்னா அவன் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவான். அதே அப்புறம் நான் வீட்டில் இருந்தா அவன் ஜெயிலுக்கு போவான். உன்னை கொண்டுட்டு வேற ஒண்ணுல எத்தனை வாட்ல சாரா சுசிலண்ணா, ஏய் தலையில ரத்தம் வருதுரா, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். சுசிலண்ணா, சுசிலண்ணா, உன்னை இந்த சூளையில வேலைக்கு சேர்க்கக்கூடாதுன்னு என்கிட்ட பல பேர் சொன்னாங்க. நீ கிரிமினலு, ஜெயிலுக்கு போனவன், எல்லாத்தையும் நான் அதோ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டேன். எதுக்காக? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சாமியார் பார்கவனோட கையை நீ வெட்டினியே, அதை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஏதோ ஒரு கோவத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி. பொறாம பிடிச்ச சில புறம்போக்கு நாயங்க என்னையும் குறி வச்சிருக்கானுங்க. கையெல்லாம் வெட்ட வேண்டாம், சும்மா ரெண்டு தட்டு தட்டினா போதும். அப்படி வாங்க விஷயத்துக்கு. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இவன் ஜெயில இருக்கும்போது காசு வேணும்னு கேட்டேனே, அப்ப கொடுத்துருக்கலாம் இல்ல? அது அது அவன் கேட்கலையே, நீ தானே கேட்ட? இல்ல முத்து, இவனை நம்பி நான் எப்படி காசு கொடுக்கறது? இவன் அந்த காசை கொண்டு வந்து அங்க கொடுப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, 100 ரூபாய்க்காக நான் அப்படி செய்வேனா? செய்யவே மாட்டேன். செய்யலையே. டேய் வேலைய பாரு, குரங்கு. நிர்மலா, மாமா எப்படி இருக்காரு? மயக்கம் தெரியல, தலையில நல்லா அடிபட்டிருக்கு, ஸ்கேன் எடுக்கணும் சொல்லிருக்காங்க. ஸ்கேனிங்ல ஆபரேஷன் பண்ணனும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சீட்டானால அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை இது. வாய் முற. அம்மா சொன்னாங்க உங்க கிட்ட காசு இருந்தா 200 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வான்னு ஆஸ்பத்திரி செலவுக்கு. முதலாளி, ஒரு 200 ரூபாய் கொடுங்களேன், என் கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ண முடியுமோ பண்ணாங்க, இப்போ காசுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க. இந்தா கொடு. இந்தா சந்திரன் சொன்னது கரெக்டு தான்டா, தெய்வ சாபம் தான், அந்த அளவுக்கு குணமே ஆகாது. திரும்பி போகும்போது கூடுதலா ஒரு கொலைகேசி மேல வரும். பரவாயில்ல, என் கைய வெட்டவனோட தலைய வெட்டாம நான் இங்க இருந்து போமாட்டேன். என்ன ராஜப்பா? ஆமாண்ணே, எதுக்கு இன்னும் பழி வாங்கணும்? அது இது நினைக்கிறீங்க? உங்களை விட கோவக்கார முத்து, அவங்ககிட்ட மாட்டாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. Yeah!
இவனுங்களை அடிச்சு சாவிடுறா. தோக்க கூடாதுரா, இவங்க கிட்ட நீ தோக்க கூடாது. வலிக்குது. என் குழந்தைய கொல்றதுக்குனே பிறந்திருக்கா இவ பாவி. இவளாலதான் என் குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுறான். ஏற்கனவே அவனை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு, இப்போ ஆளுங்களை வச்சு அடிக்கிற மாதிரி பண்ணியாச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒத்தடம் கொடுக்குறா மூதேவி. நீ பிறந்ததுலேருந்தே இந்த குடும்பத்துக்கு கெட்ட நேரம். சாணியம் பிடிச்ச வச்ச எனக்கு வெறிய கிளப்பத கிழவி. நான் அவங்க வந்து உனக்கு கொண்டுடுவேன். வாடா, வந்த என்ன கொல்லு. தைரியம் இருந்தா வாடா, நிம்மதியா கண்ணு மூடுவேன். நீ எங்க போனாலும்
நீ அங்க போறா? ஐயோ! காப்பாத்துங்க! 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 மாமா! விடுங்க! விடுங்க அவன! விடுங்க மாமா! மேல வாங்க! என்ன விட நான் சீட்டாட போனோம். என்ன ஓட்ட! வாங்க மாமா! ரகு, என்னடா இவ்வளவு சீக்கிரம் கடையை மூடிட்ட? எனக்கு ஒரு பாட்டில் சரக்கு வேணும்டா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்டா. வீட்டுக்கு கூட்டு போங்க. சீட்டாட்டத்துல எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பணத்தை கொடுக்க மாட்டேன். டாக்டர் என்ன சொன்னாரு? வைத்தியர் ஆஸ்பத்திரியில சேர்த்து சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் பண்ண பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? இது அந்த ஆண்டவனே கொடுத்தது. என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமான தண்டனை தான். ஐயோ, எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது. பசி உயிர் போகுது. எனக்கு பசிக்குது. மூணு பேரும் சாப்பிடுற சாப்பாட்டை இந்த ஆளே தின்னு தீத்துட்டா. இனி நான் எங்க போகட்டும்? கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? வேண்டாம். இங்க பாத்தியா, கடிச்சு கொதறி இருக்கிறான். அம்மா தாயே, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு பசிக்கிறது. சோறு போடுங்க. மாமா, நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். கண்ணம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உனக்கு மேல பாசத்தம் இருக்குல்ல. கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. வேண்டாமா, பக்கத்துல போகாத, அந்த ஆளு கடிச்சிருவான். மாமா எதுவும் செய்ய மாட்டாரு. இந்தாங்க சாப்பிடுங்க. டேய் முத்து, அஸ்வதி வந்திருக்கா. என்ன இங்கே நின்னுட்டு? உள்ள வரத்துக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். நீ வந்து இதுவரைக்கும் என்ன பார்க்கணும்னு தோணல. 6 மாசமா நீ எப்ப வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் அஸ்வதி, நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுதான் நல்லது. இப்ப நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு குற்றவாளி. அது மட்டும் இல்ல, அந்த சித்தனும் அவன் கூட்டாளிகளும் எப்ப வேணா எனக்கு கொல்ல தயாரா இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம காதலிக்கிறது சரியில்லை. என்ன மறந்துடு அஸ்வதி. நானே நினைச்சாலும் உன்னை மறக்க என்னால முடியாது. என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன பிடிக்கலன்னு வாயால சொல்லிடு. உன்னை பிடிக்கலன்னு நான் சொல்லல, அப்படி என்னால சொல்லவும் முடியாது. எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது ரெண்டே பேர் தான், உன்னைய மீனா, இன்னொன்னு நீ. அப்படி இருந்து என்னை இவ்வளவு வேதனைப்படுத்துற? வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு வேற நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி இப்ப வந்திருக்கு. அதுக்கு நீ சம்மதிக்கணும். முத்து, உன் அப்பா என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. என்னால அவர் கஷ்டப்படுறத நான் எப்பவுமே விரும்பல. அது மட்டும் இல்ல, எனக்காக இன்னும் எவ்வளவு நாள் நீ காத்திருப்ப? மீராவுடைய கல்யாணம் முடியாம என் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியாது. அது வரைக்கும் உன்ன காத்துட்டு இருக்க தயாரா இருந்தேன். ஆனா இப்போ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடு. இல்லைன்னா அப்பா யாருக்காவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் வீட்டுல வந்து இருந்தா இந்த ஊர்ல இருக்கவங்க தப்பா பேசுவாங்க. உன் அப்பா அம்மா எப்பவுமே உனக்கு நல்லதுதான் செய்வாங்க. அவங்க சொல்றபடி கேட்டு நடக்க. நீ முடிவு பண்ணிட்டல? இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட. நான் வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டல?
நான் ரொம்ப பிடிவாதக்காரிதான். என் பணத்துக்கு தான் வேற எவனாவது தாலி கட்டுவான். என் கண்ணு முன்னாடி நிக்காத, உன்னை கொன்னு புதைச்சிருவேன். ஒரே ஊர்காரனாச்சே, ஏதோ சாதாரணமா தான் பழகுறீங்கன்னு நினைச்சம் பாரு, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. காதலிக்க ஆளை பாத்துருக்கப்பா. நீங்க இப்படி சத்தம் போடுறீங்க, எல்லாரும் காதலையும் விழப்போது. நீ வாய மூடுறி, நீ தாண்டி இதுக்கெல்லாம் காரணம். என்ன சொல்றீங்க நீங்க? இந்த விஷயத்தை இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னியா? சொன்னியாடி, ஊரு முழுக்க தெரிஞ்சிருக்க, ஆனா இவ அப்ப நான் எனக்கு இப்பதான் தெரியுது. எல்லாரும் சேர்ந்து என்ன மடையனாக்கிட்டீங்கல்ல, விட மாட்டேன்டி. அழாதடி, மாப்பிள வீட்டுக்காரங்க வராங்க, நான் குறிக்கிற முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நானும் சம்மதிக்கணும்ல? எதுத்தாடி பேச, கொன்னுடுங்க, இன்னடிச்சே கொன்னுடுங்க. ஒண்ணே, என்ன பண்றீங்க நீங்க? ஏன் அவளோ போட்டு அடிக்கி? அவன் கூட ஓடி போறதுக்கா? அதை விட எல்லாரும் சேர்ந்து செத்து தொலையலாம். பரிதாபப்பட்டு நான் அவன் மேல பாசம் காட்டினேன், அதுக்கு அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டானே. சாதாரண கூலி வேலை செய்யற புறம்போக்காவன், போடி போ. நான் பாக்குறவன் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். வாங்க வீட்டுல உட்காந்து பேசுவோம். வேணாம், நாம அப்படி போய் பேசலாம் வா. தெரியாம கூட நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை, எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவண்ணா. முக்கியமா உனக்கும் உன் குடும்பத்துக்கும். என்னோட சொந்த பையனா உன்னை நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரியுமே சார். அப்படி இருந்தும் என் குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணிட்டியடா. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இதுவரைக்கும் என் பசங்களை நான் அடிச்சதில்லை. நேத்து ராத்திரி நான் அதையும் பண்ணிட்டேன். நீதாண்டா, நீ ஒருத்தன் தாண்டா அதுக்கு காரணம். நீ என் பொண்ணை கெடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட இல்லையா? என்ன சொல்றீங்க? தெரிஞ்சோ தெரியாமல உங்க பொண்ணை காதலிச்சது உண்மைதான், அது மட்டும்தான் நான் செஞ்ச தப்பு. ஒரு பொண்ணுக்கு ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ற பொம்பளை பொறுக்கலனா? அப்புறம் ஏன் நேத்து ராத்திரி என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா? அவ அம்மா மட்டும் அதை பார்க்கலன்னா இந்நேரம் அவ பொணம் தாண்டா இருந்திருக்கும். அப்போ உனக்கு திருப்தியா இருக்கும் இல்ல? நேத்துதான் அஸ்வதி கிட்ட வெளிப்படையா பேசினேன். என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிறத விட வீட்டில் சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் ஊரை விட்டு போனாதான் இது எல்லாத்துக்கும் முடிவு வரணும். அதுக்கும் தயாரா? ஊரை விட்டு போகணுங்கிறது தான் என்னோட முடிவும். நீ இல்ல, நானும் என் குடும்பமும். ஆனா நேத்து ராத்திரி எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சு வச்சா என் பொண்ணை நான் நிரந்தரமா இழக்க வேண்டியிருக்கும். அதனால எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கல்யாணத்தை நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி திடீர்னு உங்களை மாதிரி என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம். நீ என்ன என் கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா? இவ்வளோ நாள் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கலைல்ல, இப்போ மட்டும் எப்படிடா நடக்கும்? மீனாவுக்கு கல்யாணம் நடக்கலனா எனக்கும் கல்யாணம் நடக்கும். அப்போ என் பொண்ணோட கதி? எனக்கு கல்யாணம் நடந்தால் அஸ்வதியோட மட்டும்தான். ஆனால் இப்போதைக்கு என்னால் அஸ்வதி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வேணும். நான் உனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன், என்னென்ன இழுச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? எழுந்து நடக்கவே முடியாத உன் தங்கச்சிய யாரா கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க? இறக்க சுபாவம் உள்ள எவனாவது ஒருத்தன் வரலாம், அவன் வர வரைக்கும் என் பொண்ணு உனக்காக காத்திருக்கணுமா? அப்படின்னா வேற வழி இல்ல. இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கே நிறைய அனாதை இல்லங்கள் இங்க இருக்கு. அவங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துடுறேன், அவ அங்க சந்தோஷமா இருப்பா. அப்புறம் அவளுக்காக நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. இதே வார்த்தையை வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவன் நாக்கு வெட்டி எடுத்திருப்பேன். என் தங்கச்சி அனாத ஆசிரமத்தில் தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியமா இருக்கலாம், அதை விட என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு முக்கியம். முத்து, நீ நினைக்கிற மாதிரி பிச்சைக்காரங்க தங்குற இடம் இல்ல அது. போத, நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எங்க தலையெழுத்து, நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறோம். இந்த கல்யாணமும் தேவையில்ல, உங்க பொண்ணும் தேவையில்ல, போதுமா?
அஸ்வதியோட அப்பா ரொம்ப வருத்தத்தோட போறாரு இல்லையா? அஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னா நீ கேப்பல்ல? பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டியா? அனாத ஆலயம்ன்றது ஒன்னும் ஜெயில் இல்லைனா நான் அங்கேயே போய் தங்கிக்கிறேன். அங்க போனா நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப என்ன விட்டு நீ போனும்ல போ. அனாத ஆசிரமத்துக்கு யாரும் இல்லாதவங்க தான் போவாங்க. அப்ப நான் உனக்கு அண்ணனே இல்லை. இல்ல கடைசியா சாகும் போது நம்ம அம்மாவும் அப்பாவும் உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. உனக்கு இல்லாத கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இருந்தாலும் இவ்வளவு பிடிவாது இருக்க கூடாது. உன் புருஷ கால விழுந்து கெஞ்சி கேட்டு கூட அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உன் மகளுக்கு வேற மாப்பிளையா கிடைக்காம போயிருவான். என்ன பண்றது லட்சுமி, எல்லாம் நம்ம பொண்ணு மேலதான் தப்பு. அவளுக்கு அவன் தங்கச்சி தான் பெருசு, ஆனா இவளுக்கு அப்பா அம்மாவோட அவன் தான் பெருசு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு, காலு விளங்காத ஜென்மம். அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்திருக்குது பாரு, அவளாலதான் அவன் இந்த நிலைமைக்கு ஆளானா. சும்மா மீனை பத்தி அபண்டமா பேசாதீங்க. அபண்டி உண்மையதான் சொல்றாங்க, தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அவளுக்கும் ஆசைதான். இந்த மாதிரி பொண்ணுங்களாலதான் குடும்பமே அழிஞ்சு போகுது. சொல்லி வாய முடியல, இதோ வாரா பாரு. இவளுக்கு 100 ஆயுசு, உடனே எல்லாம் உயிர் போகாது. வீட்ல எல்லாரும் சுகந்தானே? அஸ்வதி இல்லையா வீட்ல? என்ன வேணும்? நீ எதுக்கு இங்க வந்த? அஸ்வதியை பாக்க. எதுக்கு? அவளையும் கெடுக்க வா. என்னாச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன எப்படி சொல்ல சொல்ற? உன்னால இந்த குடும்பத்து நிம்மதியே போச்சு. நீ வருத்தப்படாத. வருத்தமா? நான் வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? என்னோட ஊன ஊனந்தான். இருந்தாலும் நான் எந்த தப்புமே பண்ணதில்ல. தப்பு பண்ணனு யார் சொன்னது? இப்ப தோணுது நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு. அனாவசியமா ஏதோ பேசாத, எல்லாம் உன்னாலதானே வந்தது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்கோ. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. நான் எங்க அண்ணனை சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னா எங்க அண்ணன் கேக்கும். கோவிலுக்கு என் கூட வருவியா? வர. எங்கம்மா போயிட்டு வர? நான் அஸ்வதி வீடு வரைக்கும் போயிருந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். என்னத்த? நம்ம மாதிரி ஏழப்பட்ட குடும்பத்துக்கு அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு கொடுக்கறது பெரிய பாக்கியம். அஸ்வதிய முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. உன்னால அந்த கல்யாணம் நிக்க கூடாது. நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? நீ அனாத ஆசிரமத்துல போய் தங்கறதுல ஒரு குறையும் இல்ல. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லைன்னு அஸ்வதி அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, நான் போறேன். இன்னைக்கே நான் போயிடுறேன். அண்ணனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கண்ணீரை மட்டுமே பரிசா கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டீங்க. இல்ல, நம்ம மீனா எவ்வளவு கஷ்டப்படுறன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ அப்படி என்ன பாவம் பண்ணாலும் தெரியல. எல்லா துக்கத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவ சிரிக்கும் போது என் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பாரத்தை நான் சுமப்பேன் சொல்லுங்க. இனிமே என்னால முடியாது. வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு கூட இப்ப என்ன வெறுக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை இல்லாம இல்ல. ஆனா மீனா நிலைமை நினைச்சா ஏமா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? சந்திரன், நான் இல்ல அழுதது. முத்து அண்ண வீட்டுக்குள்ள அப்பா அம்மா போட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கு. எதுக்குடா நீ அழுத? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் எங்க அழுத?
காலையில நீ எங்க போயிருந்த? நான் அம்மா கூட்டிட்டு வைத்தியர் கிட்ட போயிட்டு வந்தேன். சீக்கிரம் சூளைய கொளுத்தணும். மழை எப்ப வரும்னே தெரியல. மரகெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுதான் வந்தேன். நீ கவலைப்படாம வா, நம்ம டீ கடைக்கு போயிட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீயை குடிச்சா அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். வாடா. கவலைப்படுறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்லை, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். விதி கையில காசு இருந்தா எந்த விதியும் மாத்தி எழுதலாம். நீ வேணா பாரு, ஒரு வருஷத்துலயே 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஜாம் ஜாம்னு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். அப்புறத்தை ஏத்துறா, முதலாளி வரத்துக்குள்ள வேலை ஆரம்பிக்கலாம். அஸ்வதி கோயிலுக்கு போறியாமா? ஆமா, மீனாவும் கூட வரேன்னு சொன்னா. மீனா இருக்கால? உள்ள இருப்பா. பாட்டிமா, மீனா எங்க? அங்கதான் எங்கேயாவது இருப்பான். போறப்ப இல்லாத நீ வச்சிரு. என்ன தருகிறே மாப்பிள்ள? கிடைச்சிட்டாரா? கிடைச்சிட்டாராவா? ஏடா இந்த கண்ணப்போ போனா நடக்காத காரியம் ஏதாவது இருக்கா? யாரு மாப்பிள்ள? அன்னைக்கு வந்து அதே தினேஷ் தான். அவனோட நல்ல மனசு என்னன்னு சொல்றது? ஆனா 1,00,000 ரூபாய் இல்லைன்னா அவங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. டேய் முத்து, 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்துட்டான். அதனால தானே நாம தப்பிச்சிட்டோம். உன்னையும் கூட்டிட்டு நாளைக்கு அங்க வர சொல்லியிருக்காங்க. எனக்கு எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. முதல்ல இதை மீனா கிட்ட சொல்லணும். மீனா, எங்க தேனியும் காணுமே, எங்க போயிருப்பா? மீனா! ஓ, அஸ்வதியா, நல்ல நேரத்துல தான் வந்த. நம்ம மீனாவை கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ஆமா. மீனா எங்க? வீட்டுல காணுமே. மீனா கேட்டியா? மீனாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சா? மீனா, அன்புள்ள அண்ணாக்கு நான் போறேன்.
நம்ம அப்பா அம்மா பொண்ண எடுத்துக்க. இனி நான் உயிரோட இருந்தா உன்னோட வாழ்க்கையும் வீணாயிடும். அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னோட தங்கச்சி ரெண்டு காலம் லவ்லா பிறக்கணும். சிங்கிள் சூழல உன் கையால விக்கிற நெருப்பால நான் எரியும் போது என் மனசு முழுக்க நீயும் அஸ்வதியும் இருப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். அடி பாவி மகளே. இறைவனின் இதயம் இழகவில்லை மலரா
தாய் மலராமல் மண்ணிலே தலை சாய்த்து வீழ்கிறதே. மின்மினி பூக்கள் கண்களில் மழை வரும் நேரத்தில் இமைகளை தழுவிட எவருமில்லை. சதை கொண்ட இதயங்கள் இரும்பாகும் பொழுது உடல் கூட பாரம் ஆகும். உயிர் கூட சிந்தியில் வேகும். கண்களில் மழை வரும் நேரத்தில் இமைகளை தழுவிட எவருமில்லை. கண்களில் மழை வரும் நேரத்தில் இமைகளை தழுவிட எவரும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.